ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹிப்பி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுவும் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி இது போல் ஒரு வாட்டி செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட மீதி வைக்க மாட்டாங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம் ஹிப்பி ரெசிபியை. இப்போ நான் 3 பாக்கெட் ஹிப்பி வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கறதுனால மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கறதுனால உப்பு சேர்க்குறேன். இப்போ தண்ணி நல்லா சூடானதும் இதில் 3 பாக்கெட் ஹிப்பி நூடுல்ஸ் சேர்த்துருக்குங்க. நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 3 பாக்கெட் மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதில் எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாங்க, இந்த மசாலா சேர்த்தா மட்டும் போதும். நம்ம தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கறதுனால உப்பு சேர்த்துருக்கோம். காரம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் நான் 3 முட்டை உடச்சி சேர்க்குறேங்க. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை உடச்சி சேர்த்துக்கலாங்க. நான் 3 முட்டை சேர்க்குறேன், உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 3 முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து கொடுக்கக்கூடாதுங்க, உடஞ்சிரும் முட்டை. அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுடுங்க வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு முட்டை. நம்ம தண்ணி கொஞ்சம் சொந்துடுச்சு பாருங்கள், முட்டையும் நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே சுட சுட ஒரு பிளேட்டுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாங்க. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்பயும் செய்கிற மாதிரி இப்போ இல்லை, கொஞ்சமாக இது போல் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு 3 முட்டையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி சூப்பு மாதிரி குடிப்பாங்க இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.